தமிழகத்தின் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து கொரோனா தொற்று நடவடிக்கைகளில் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கொரோனா வராமல் தடுப்பதற்குரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையிலே தான் கொரோனா தொற்று இந்த டபுளிங் என்று சொல்கிற இரட்டிப்பாகிற அந்த நிலையெல்லாம் இல்லாமல் பரவல் இல்லாமல் தொடர்ந்து ஒரே சீராக இருந்து கொண்டிருக்கிறது. முதலில் கொரோனா வராமல் தடுக்க வேண்டும், அதையும் மீறி கொரோனா தொற்று வந்துவிட்டால் அதற்கு உரிய சிகிச்சை அளித்து வீடுகளுக்கு அனுப்ப வேண்டும். இந்த இரண்டு பணிகளையுமே மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மாண்புமிகு எடப்பாடி அவருடைய தலைமையில் வெகு சீரிய முறையில் செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குணமடைந்து வீடுகளுக்கு செல்வதுடைய எண்ணிக்கை சதவீத அடிப்படையில் 80 மாநகராட்சியில் மட்டும் மாநகராட்சி பகுதியில் மட்டும் 88% இருக்கிறது. அதில் குறிப்பாக நம்முடைய இந்த 9வது மண்டலத்தில் 91% குணமடைந்து, இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் பீக்கில் இருந்த மண்டலம் 9வது மண்டலம். இங்கெல்லாம் வந்து இப்போ ஓவரால் மாநகராட்சி முழுவதும் 88%, அதில் இந்த மண்டலத்தில் 91% குணமடைந்து வீடுகளுக்கு சென்றிருக்கிறார்கள். எனவே இவைகளெல்லாம் ஒரு நல்ல பாசிட்டிவ் அளவில் கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது. நம்மை பொறுத்தவரை அந்த பாசிட்டிவிட்டி ரேட் என்று சொல்கிற அந்த ரேட்டும் குறைவாகத்தான், இந்தியா அளவில் ஒப்பிடுகிற பொழுது குறைவாகத்தான் இருக்கிறது. இந்த மண்டலங்கள்லாம் பாசிட்டிவ் ரேட் இன்றைக்கு 4.8% என்ற அடிப்படையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே வெகு விரைவில் கொரோனா தொற்று நம்மை விட்டு விலகுவதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு அம்மாவுடைய அரசு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடியார் தலைமையில் தொடர்ந்து வலிமையாக செய்து கொண்டிருக்கிறது. அதனை வெகு விரைவில் நாம் வெல்வோம் என்கிற அந்த உறுதியோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதாவது வந்து அதுக்கு ஒரு வழக்கு ஒன்று கூட ஒரு வழக்கறிஞர் திறந்திருக்கிறார். அந்த அளவில் தான் அது எனக்கு நான் அறியப்பட்டது. அதுதான் அதாவது வந்து அது சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கை ஒரு வழக்கறிஞர் திறந்திருக்கிறார். கொரோனா தொற்று வந்து ஒரே நாளில் வந்து உடனே அதை வந்து முடிவு செய்திட முடியாது. தொடர்ந்து 1000க்குள்ளாக 20 நாளைக்கு மேலாக 1000க்குள்ளேயே எண்ணிக்கை இருந்து கொண்டிருந்தது. நேற்றைக்கு எண்ணிக்கை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. மொத்தத்தில் பாசிட்டிவ் ரேட் வந்து குறைந்து கொண்டிருக்கிறது. அதாவது இதுக்கு காரணம் நம்ம தொடர்ந்து டெஸ்டிங்கை வந்து கூடுதலாகி கொண்டிருக்கிறது. டெஸ்டிங் ஒவ்வொரு நாளும் கூடுதலாகி கொண்டிருக்கு. தமிழ்நாடு முழுவதும், சென்னையில் மட்டுமல்ல, மாநகராட்சி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில், இங்கே இந்திய அளவில் வேறு எங்கேயுமே வந்து இந்த அளவுக்கு டெஸ்ட்டு நடக்கலை. நம்முடைய தமிழகத்தில் தான் டெஸ்ட்டு வந்து கூடுதலாக இருக்கிறது. எனவே அந்த டெஸ்ட்டு கூடுதலாகிற பொழுது எண்ணிக்கை கூடுதலாக அது வந்து வந்து பாசிட்டிவ் ரேட் வந்து கம்மியாக தான் இருக்குது. அதாவது அதில் வந்து உடனடியாக ஒரு கருத்தை வந்து நம்ம ஒன்று சொல்லிட முடியாது. அது மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் அவருடைய ஒரு கட்சி கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை வந்து அனுப்பி ஒரு தீர்மானம் போட்டிருக்காரு. அந்த அளவில் தான், அந்த அளவில் தான் அதில் நம்ம இப்போ சொல்ல முடியும். டாஸ்மாக் கடைகளை நிறைய திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்கீங்க. நாளையிலேருந்து டாஸ்மாக் கடைகள் சென்னையில் தொடங்கப்பட்டு இந்த சூழ்நிலை வந்து கொரோனா அதிகப்படுத்தாது. அதாவது தமிழ்நாடு முழுவதும் கொரோனா தொற்று குறைவாக இருந்த பொழுது சென்னையில் கூடுதலாக இருந்தது. தற்பொழுது சென்னையில் குறைந்து கொண்டிருக்கிறது. மற்ற இடங்களை ஒப்பிடுகிற பொழுது சென்னையில் குறைந்து கொண்டிருக்கிறது. சென்னையிலும் மற்ற இடங்களிலும் தொற்று குறைந்து கொண்டிருக்கிற பொழுது சில தளர்வுகளோடு, ஊரடங்கு உத்தரவு நடவடிக்கைகள் அது எதுவாக இருந்தாலும் சரி, சில தளர்வுகளோடு தொடர்ந்து சில ரிலாக்ஸேஷன் கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் சென்னை மாநகரத்திலும் சில கட்டுப்பாடுகளோடு, முழுமையாக இல்லாமல் சில கட்டுப்பாடுகளோடு இன்றைக்கி டாஸ்மாக் கடைகள் திறப்பதற்கு அரசு உத்தரவிட்டுக்கிறது. பொது போக்குவரத்து பெரும்பாலான
மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதெல்லாம் எக்ஸ்பர்ட் கமிட்டியில் முடி செய்வதற்கு பின்னாலே தான் பொது போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. எனவே மீண்டும் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் முடிவெடுப்பார். இல்லை இல்லை, அதாவது இல்லை இல்லை, நீங்கள் எங்களுடைய இயக்கம் அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற கழகம் என்பது புரட்சித்துறை எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சித்துறை அம்மாவுடைய காலத்திலும் சரி, இன்றைக்கும் சரி, இது ஒரு கட்டுப்பாடான இயக்கம். தலைமை என்ன சொல்கிறதோ அந்த தலைமைக்கு அப்படியே கட்டுப்படுகிற இயக்கம் தான் அனைத்து அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம். அதில் துஞ்சிட்டும் ஒரு யாருக்கும் வந்து முன்கருத்து பின்கருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனவே அதில் அவைகளெல்லாம் உங்களுடைய தலைமை முடிவு செய்து உரிய நேரத்தை அறிவிக்கும். திமுக வேட்பாளர் யார் என்பதை வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க. இதே அதிமுக வேட்பாளர் குறித்து பேசும்போது திரைமறைவில் இவ்வளவு பெரிய நகர்வுகள் நகர்வதற்கு என்ன காரணம்? என்ன திமுக வேட்பாளர் என்ன அறிவிக்கிறாங்க? இந்த திமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் என்பது வெளிப்படையாக தெரிவிக்கிறாங்க. அதிமுக வேட்பாளர் குறித்து தெரிவிப்பதற்கு திரைமறைவில் இது இவ்வளவு பெரிய பேச்சு? இல்லை, இதெல்லாம் திரைமறைவெல்லாம் இல்லைங்க, நான் அதை தெளிவாக சொல்லிவிட்டேன். எங்களுடைய இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகுந்த கட்டுப்பாடு உள்ள இயக்கம். இதை வந்து எந்த முடிவெடுத்தாலும் தலைமை தான் முடிவெடுக்கும், தலைமை தான் அதை அறிவிக்கும். உரிய நேரத்தில் தலைமை அதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்.